சர்க்கரை நோயா? கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயம்? எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற வள்ளலார் டயாஹூன் கியூர் மருத்துவமனை, சுண்டப்பாளையம், கோவை. கால் 9566286001. விவிஐபி ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் வரும்போது அவங்க ஜெட் பிளஸ் கேட்டகரி எஸ்பிஜி ப்ரொடெக்டினால அதுக்கான எக்ஸம்ஷன்ஸ் வந்து அதில் கொடுத்துருக்காங்க சேஃப்டி ஆஸ்பெக்டில். ஸோ மாடல் கோடில் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அது ஃபாலோ பண்ணி தான் நிகழ்ச்சி. நம்ம யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் அண்ட் ஆப்ஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா தொடர்ந்து எல்லா எலெக்ஷனும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு முறை அப்போ வந்த ஃபீட்பேக் வச்சுட்டு இன்னும் இம்ப்ரூவ் தான் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வெப்காஸ்டிங் இருந்தாலும் வீடியோகிராஃபி இருந்தாலும் இது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இப்போது ஃபர்தர் வந்து ஒவ்வொரு வண்டிலையும் ஜிபிஆர்எஸ் ஃபிட் பண்ணுறது, ஒவ்வொரு இதுலையும் டைம் ஸ்டாம்ப்டு வீடியோ எடுக்கிறது, இது ஃபர்தர் எவிடன்ஸ் கேதர் பண்ணுறது நம்ம பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நம்ம மாவட்ட அளவில் என்ஐசி டீம் இருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனியாக நம்ம வெண்டர்ஸ் ஹையர் பண்ணுறோம். நம்ம ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் வெப்காஸ்டிங் ஃபிட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் அண்ட் தொடர்ந்து கண்ட்ரோல் ரூம்ஸ். இப்போ நம்ம பார்த்தோன்னா புது புது டெக்னாலஜி வந்ததுனால சைமல்டேனியஸ் ஃபீடு வந்து ஆன்லைன் மூலமாகவே நம்ம எலெக்ஷன் கமிஷன்லேயே நேரடியாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிட் பண்ணுற ஃபீடு எல்லாமே நம்ம மாவட்ட அளவிலான கண்காணிப்பு அறையில் மட்டும் இல்லாமல் சைமல்டேனியஸாக வந்து சென்னையிலையும் நம்ம தில்லியிலையும் எலெக்ஷன் கமிஷன்லேயும் அந்த ஃபீடு எடுத்து பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. இதனால் டிரான்ஸ்பரன்சி. தேர்தல் பணிக்காக வேலை செய்கிற அனைத்து அலுவலர்களுமே வந்து தே ஆர் சப்போஸ் டு பி ஆன் டெபுடேஷன் டு எலெக்ஷன் கமிஷன். இது வந்து ரொம்ப கிளியராக எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அவங்க வேலை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அவங்களோட பர்சனல் ரெக்கார்டில் வந்து இது ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான அனைத்து பவர்ஸுமே வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. ஸோ அதனால் எலெக்ஷன் ஒர்க்கில் செயல்படுற அனைவருக்குமே வந்து ரொம்ப கவனமாக இந்த வேலை பார்க்குறதுக்கு சொல்லியிருக்கோம். அது மீறி ஏதாவது வில்ஃபுல் டிஸோபீடியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்து நடவடிக்கை கண்டிப்பாக முதல் கட்டமாக வந்து அவங்க மேலே எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படும். ஏன்னா எல்லா எலக்ட்ரல் ஆஃபென்சஸ்மே வந்து சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸில் வந்து கேஸ் வில் பி புக்ட். அது இல்லாமல் துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும். ஸோ அதனால் அரசு அதிகாரிகள் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுற பொறுப்பு வந்து அரசு அதிகாரிகள்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் எப்படி ஒரு தனிநபர் வந்து தப்பு செஞ்சால் அவங்க மேலே குற்றவாளி நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதுவும் எப்படியும் எடுக்கப்படும். கூடுதலாக துறை ரீதியான நடவடிக்கையும் அந்த அலுவலர் வந்து கண்டிப்பாக எடுக்கும். இன்னொன்று வந்து குறிப்பாக எல்லா ப்ரெஸ்க்குமே வந்து ஏற்கனவே ஒரு ப்ரீஃபிங் நம்ம நடத்தியிருக்கோம். பெய்ட் நியூஸ் பற்றி நம்ம எம்சிஎம்சி மீடியா மானிட்டரிங் செல் வந்து செயல்படும். உங்களுக்கு வர டிஜிட்டல் மூலமாக வர விளம்பரங்கள் வந்து ப்ரீ சர்டிஃபிகேஷன் வாங்கி தான் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் இதில் எல்லாத்தோட எப்படி ஒரு அரசு அலுவலர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கோ அப்படியே ஊடகத்துறை நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நம்ம ஃப்ரீ அண்ட் ஃபேர் என்ஷோர் பண்ணுறதில் பியாண்ட் எ பாயிண்ட் உங்கள் மாரல் அண்ட் காலிங் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிவிட்டு யூ ஷுட் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ் டு கண்டக்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். தேங்க்யூ. சர்க்கரை நோயா? சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா? கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயமா? எந்த கவலையும் வேண்டாம். கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயாஹூன் கியூர் மருத்துவமனை, சுண்டப்பாளையம், கோவை. கால் 9566286001.